மாற்று மதத்தினர் சிலர் தங்களது பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதோ உள்நோக்கத்தில் இந்து மத கடவுள்களின் பெயர்களை பயன்படுத்துவதாக சந்தேகம் எழுந்துள்ளது சமீபத்தில் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் வழக்கில் கிருஷ்ணா ஹிங் உற்பத்தியாளர் அலுவலகங்கள் மற்றும் அதன் உரிமையாளர் அஸ்மா கான் பதானின் வீட்டில் என்ஐஏ சோதனை நடத்தியது கடைகளில் வாங்கும் பொருட்கள் நன்றாக இருந்தால் எந்த கடவுள் பெயர் இருந்தாலும் அதை வாங்குவார்கள் ஆனால் அதை விடுத்து இன்னொரு மதத்தின் கடவுள் பெயர்களை பயன்படுத்தி பொருட்களை விற்பதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது மாற்று மதத்தினர் தங்கள் கடவுள் பெயரை வைத்து பிராண்டிங் செய்தால் தங்கள் மதத்தினர் அந்த பொருட்களை வாங்க மாட்டார்கள் என தெரிந்தே வேற்று மதத்தின் கடவுள் பெயர்களை இவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக பலர் சந்தேகப்படுகின்றனர் எனவே தங்கள் பொருட்களை மாற்றுமதக் கடவுளின் பெயரால் விற்பது ஏன் என உண்மையான காரணம் தெரியவில்லை ஆன்லைன் மூலம் கட்டணம் செலுத்தும் போது ரசீதில் உரிமையாளரின் பெயர் இருக்கும் அதன் மூலம் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம் எனவே நுகர்வோர்தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்